ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மருது வந்து சேல் பண்ண ஒரு ஐடியா இருக்கும். பாருங்கள், அழி வந்து பின்னாடி யார் தான், அது குதிரை எப்படி நிற்கும் பாருங்கள். எந்த எத்த வைக்க அந்த மாதிரி எதுவுமே சோழி கிடையாது. இப்போ வந்து நம்ம ஷேரட்டு போட்டுக்கனால சரி மருது சேல் பண்ணிடுவோம் அப்படிக்காண்டி ஒரு சின்ன வீடியோ போடுறேன். பாருங்கள், நம்மளோட மருது வந்து ஒரு ஒரு வருஷம் அஞ்சு மாதம் இருக்கும், ஒன்றரை வருஷம் இருக்கும். நீங்களே பாருங்கள் பசங்களை எப்படி இறந்தால் பாருங்கள், நல்லா வெயிட் தாங்குடி குதிரை. சக்திவேல் நிற்கா, சக்திவேலும் குதிரையில் இறந்து ஆசைப்படுதான். இந்த இறந்த பாருங்கள் இருந்தால் சக்திவேல் நல்லா குதிரை பார்த்து நல்லா வெயிட் தாங்குடி குதிரை, நல்லா ஒரு 150 கிலோ வரைக்கும் ஆள் யாருனாலும் உட்காரலாம். பாருங்கள் சேல் பண்ண ஒரு ஐடியாவில் இருக்கும். உங்களுக்கு யாரும் வேணும் நினச்சினா கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 130,000 சொல்லுவோம், ஒரு 120 கொடுத்துடலாம். சுழிலாக கண்டிஷனாக இருக்குது, குழம்புக்கு மேலே 60 இன்ச் இருக்குது, குழம்புக்கு மேலே சரிங்களா, வேக்சின் சுழியோட இருக்குது. பாருங்கள் உங்களுக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக நீங்கள் நம்ம கால் பண்ணுங்கள், நம்ம சேல் பண்ணலாம். பாருங்கள் சக்தியில் அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டு தான் பாருங்கள் குதிரையை, நம்ம மருந்து நல்லா ஓட்டி போகிறான். சக்தி வேலை ஓட்டு போகிறது பாருங்க, எடுப்பு மானுக்கு கொம்புடா யானைக்கு தந்தம்டா, மக்காயின் பெருமே அன்புடா, சிங்கம் நசீரும்டா சிறுத்தை நபாயும்டா, என்னோட பலமெல்லாம் வீரம்டா, சூரல் ஓட்டா கோணியிலே கொலை இருந்த தூள், தாகம் வந்த கேணியிலே ஏதாகம் வந்த கேணியிலே தண்ணி இருந்த தூள், காலம் உன்னை ஏணியிலே ஏத்தி வைக்கும் தூள். வட்டமெல்லாம் கட்டு மனம் சுத்தி வரும் தானா, இளசிகளை தடுத்த